காது வலி, காது இறைச்சலுக்கான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வைத்தியம் பூண்டு மட்டும் போதும். ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட தோலை உரிச்சிட்டு அதோட தலை பக்கத்தை கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். பூண்டோட தோலை உரிச்சிட்டோம், அதோட தலை பக்கத்தை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிட்டோம். இந்த பகுதியை அப்படியே எந்த காதில் இருந்து சவுண்டு வருதோ இல்லை எந்த காது வலிக்குதோ அதில் அந்த காதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டே இருக்கணும். டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, காதுலேருந்து ஒரு சவுண்டு வரும். ஒரு 40-50 வயசுக்கு மேலே காதுலேருந்து ஒரு பூச்சி கத்துற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வந்தாலோ இல்லை வந்து காது வலிச்சாலோ இந்த மாதிரி பூண்டு எடுத்து அந்த காதுக்குள்ளே வச்சிட்டோன்னா நமக்கு இம்மிடியட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த டினிட்டஸ்ன்ற சொல்லக்கூடிய அந்த வைத்தியத்துக்கு நம்ம வெளியே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கூட ஒன்று அந்த ஹியரிங் மெஷின் வாங்கி வைக்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பூண்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காது காதுலேருந்து வர சவுண்டு நல்லாவே குறைஞ்சிரும். வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வைத்தியம்.